சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய சர்வதேச ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கின்ற முக்கியமான விடயம் சீனா பாகிஸ்தான் கூட்டணி செய்கின்ற பல முயற்சிகள் இந்தியாவிற்கு ஏற்படுத்த போகின்ற ஆபத்து பற்றித்தான் இன்றைய காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். இந்திய சீன எல்லையில் கடந்த 8 மாதங்களாக தொடரும் பதட்டமான பாதுகாப்பு சூழ்நிலையில் இந்த ஆண்டு நடக்கின்ற பயிற்சி முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக இந்தியாவுடன் இருமுனை போருக்கு தயாராக நிலையில் சீனா பாகிஸ்தான் கூட்டணி பல முயற்சிகளை முன்னெடுக்கின்றது. இதன் ஒரு வழிபாடாகத்தான் அமெரிக்கா காங்கிரஸ் 740 பில்லியன் அமெரிக்க டாலர் பாதுகாப்பு கொள்கை மசோதாவை அதிகாரப்பூர்வமாக நிறைவேற்றியிருக்கிறது. இந்த மசோதாவில் மற்ற அம்சங்களுடன் லடாக் எல்லையில் இந்தியாவுக்கு எதிரான சீன ஆக்கிரமிப்பு குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்க பிரதிநிதிகள் சபை மற்றும் செனட் சபை என்ற இரண்டும் இந்த தேசிய பாதுகாப்பு அங்கீகார சட்டத்தை நிறைவேற்றியது. இதில் இந்திய அமெரிக்க காங்கிரஸ்காரரான ராஜா கிருஷ்ணமூர்த்தியின் தீர்மானமும் அடங்கியுள்ளது. அதில் அவர் சீனா இந்தியாவிற்கு எதிராக ராணுவ ஆக்கிரமிப்பை லடாக் எல்லையில் மேற்கொண்டு வருவதை குறிப்பிட்டிருந்தார். அமெரிக்க காங்கிரசின் இரு அவைகளிலும் மசோதா ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற நிலையில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டவுடன் சட்டமாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த சட்டத்தில் கையொப்பமிடுவதன் மூலம் சீனாவின் இந்தியா மீதான ராணுவ ஆக்கிரமிப்புகள் பொறுத்துக் கொள்ளப்படாது என்ற தெளிவான செய்தியை அமெரிக்க அரசு அனுப்பும். இந்தியா மீதான ஆக்கிரமிப்போடு தென் சீன கடல், கிழக்கு சீன கடல் மற்றும் பூட்டான் உள்ளிட்ட ஆதாரமற்ற பிராந்திய உரிமை கோரல்களை முன்வைக்க சீனா மேற்கொண்ட முயற்சிகள் இஸ்லாமின்மை மற்றும் சர்வதேச சட்டத்திற்கு முரணானவை என்றும் அந்த மசோதாவில் மேலும் கூறப்பட்டுள்ளது. சீனா இந்த பகுதியில் செயற்கையாக பல தீவுகள் மற்றும் திட்டுக்களை உருவாக்கி ராணுவமயமாக்கியுள்ளது. இந்த பகுதிகளும் தாதுக்கள், எண்ணெய் மற்றும் பிற இயற்கை வளங்கள் நிறைந்ததாக காணப்படுகின்றது. மேலும் அவை உலகளாவிய வர்த்தகத்திற்கும் இன்றியமையாதவை என்பதால் சர்வதேச நாடுகளும் இதில் தொடர்ந்தும் தலையிட்டு சீனாவின் ஆக்கிரமிப்புகளுக்கு தடை போட்டு வருகின்றன. இதற்கிடையில் சீனா பாகிஸ்தான் இருமுனை போருக்கு தயாராகின்றது. சீனா பாகிஸ்தான் உறவை இருநாட்டு தலைவர்களும் வழக்கமாக இமயத்தை விட உயரமானது, கடலை விட ஆழமானது என்று வர்ணிப்பார்கள். தற்போது சீனா பாகிஸ்தான் உறவுகள் வளர்கின்ற வேகத்தை பார்த்தால் அவை மேலும் புதிய இமய உச்சியை, கடல் ஆழத்தையும் எட்டிவிடும் சூழ்நிலையை நெருங்குவதாகவே வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கின் 2013 சீனாவை ஆசிய, ஐரோப்பிய, ஆப்பிரிக்க நாடுகளுடன் இணைக்கின்ற 21ஆம் நூற்றாண்டின் சில்க் ரோடு என்று கூறப்படுகின்ற பல்முனை கட்டமைப்பு திட்டத்தை துவக்கிய பின்பு அதன் வெற்றிக்கு பாகிஸ்தான் இன்றியமையாத அங்கமாக மாறியுள்ளது. ஆகவே இருதரப்பும் சீனா பாகிஸ்தான் நல்லுறவை மேலும் தொடர்ந்தும் பலப்படுத்தி வருகின்றன. இந்த திட்டத்தினால் இரு நாடுகளின் பாதுகாப்பு சித்தாந்தத்தின் அடிப்படையான இந்திய எதிர்ப்பு என்ற குறிக்கோள் மேலும் பலமடைந்துள்ளது. அதனால் சீனா பாகிஸ்தான் போர்ப்படைகள் இந்தியாவை எதிர்த்து ஒருங்கிணைந்து ஒரே சமயத்தில் இருமுனை போரை நடத்துகின்ற முயற்சி மேலும் எளிதாகி வருகின்றது. பாகிஸ்தான் உருவாக்குகின்ற சில்க் ரோட்டின் அங்கமான CPEC எனப்படுகின்ற சீன பாகிஸ்தான் பொருளாதார பாதை திட்டம் சீனா மற்றும் பாகிஸ்தான் படைகள் இந்தியாவை எதிர்த்து இரு போர் முனைகளிலும் ஒன்றாக செயல்படும் அபாயத்தை அதிகரித்துள்ளன. இந்தியா சீனாவின் சில்க் ரோடு திட்டத்தில் சேர திட்டவட்டமாக மறுத்த பின்பு பாகிஸ்தான் மற்றும் சீனாவின் செயல்பாடுகளில் இந்திய எதிர்ப்பு மேலும் வெளிப்படையாகவே வெளியாகின்றது. இதன் ஒரு உருவகமே தற்போது கிழக்கு லடாக் எல்லையில் இந்திய சீன ராணுவங்களுக்கு இடையே நிலவுகின்ற பதட்டமான சூழ்நிலையாகும். பாகிஸ்தான் காஷ்மீர் எல்லையில் தொடர்ந்தும் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ஊடுருவலை உசுப்பிவிடவும் உலக அளவில் பாகிஸ்தான் தொடுத்துள்ள இந்திய எதிர்ப்பு பிரச்சாரத்தை அதிகரிக்கவும் சீனா இந்தியாவுக்கு கொடுக்கின்ற போர்முனை அழுத்தம் மேலும் பாகிஸ்தானை ஊக்குவித்துள்ளது. சில ஆண்டுகளாக சீனாவின் ஆதிக்க ஆளுமையால் தெற்காசிய மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதிகளில் பாதுகாப்பு சூழ்நிலை மாறி வருகின்றது. அதை சமாளிக்க இந்தியா அமெரிக்க பாதுகாப்பு உறவுகள் தொடர்ந்தும் வலுவாகி வருகின்றன. அதற்கேற்ப சீனா பாகிஸ்தான் பாதுகாப்பு உறவுகளின் நெருக்கமும் அதிகமாகி வருவதாகவே வல்லுநர்கள் கூறுகின்றனர். இதற்கிடையில் கிழக்கு லடாக் பகுதியில் அக்சைசின் அருகே சீனா புதிய வானூர்தி தளம் ஒன்றையும் அமைத்திருக்கின்றது. இந்த வானூர்தி தளம் இந்தியா வானூர்தி தளத்திற்கு நேர் எதிராக அமைந்திருக்கின்றது. இந்த தளமும் புதிய சாலையும் எல்லைக்கு மிக அருகே அமைந்துள்ளது. இது இந்தியாவிற்கு ஆதரவான விடயமாக இருந்தாலும் சீனாவுக்கு தெரிச்சலை ஏற்படுத்துகின்றது. சீனாவின் இந்த புதிய வானூர்தி தளமானது 1000 மீட்டர் நீளமுள்ளதாக இருக்கலாம் என்று செயற்கைக்கோள் படங்கள் காட்டுகின்றது. 700 மீட்டர் தான் தற்போது போடப்பட்டுள்ளது. பனியொரு காரணமாக இதற்கு இருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது. இந்தியாவை பொறுத்தவரை இந்திய கடற்படைக்கு தற்போது கட்டப்பட்டு வருகின்ற டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்களுக்காக தூரம் நீடிக்கப்பட்ட 38 பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணைகளை வாங்க திட்டமிடப்பட்டுள்ளன. இந்த தூரம் நீட்டிக்கப்பட்ட ஏவுகணைகள் 450 கிலோமீட்டர் தூரம் வரையுள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கக்கூடியவை. இவை விசாகப்பட்டினம் ரக டெஸ்ட்ராயர் கப்பல்களில் பொருத்தப்பட்டிருக்கின்றன.
1800 கோடிகள் செலவில் இந்த ஏவுகணைகள் பெறப்பட உள்ளதாகவும் இவற்றை பெற விரைவில் பாதுகாப்பு அமைச்சகம் அனுமதி வழங்க உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இந்திய கடற்படையில் உள்ள பெரும்பாலான போர்க்கப்பல்களுக்கு பிரம்மோஸ் ஏவுகணையே பிரதான தாக்கும் ஏவுகணையாக உள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தொகுத்து நோக்குமிடத்து இந்தியா அமெரிக்காவுடன் 4 பாதுகாப்பு ஒப்பந்தங்களில் கையொப்பமிட்டு இந்திய அமெரிக்க பாதுகாப்பு உறவை திடப்படுத்தியுள்ள போதும் சீனாவும் பாகிஸ்தானும் இருமுனை போரை நடத்துவது என்பது எளிதல்ல என்ற கருத்து நிலவுகின்றது. அதற்கான பாதுகாப்பு அழுத்தங்கள் அந்த இரு நாடுகளுக்கும் இன்னமும் ஏற்படவில்லை என்றே தோன்றுவதாகவும் ஆனால் அதற்கான சூழ்நிலை உருவானால் இரு நாடுகளும் இருமுனை தாக்குதலை நடத்த தயங்க மாட்டார்கள் என்பதை சீனாவும் பாகிஸ்தானும் இதுவரை எடுத்துள்ள கூட்டு பாதுகாப்பு முயற்சிகள் காட்டுவதாகவுமே வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றார்கள். அத்தகைய இருமுனை தாக்குதலை இந்தியா எவ்வாறு எதிர்கொள்ளலாம் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சமூகம் டிவி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. செய்திகளை முந்திக்கொண்டு உடனுக்குடன் உண்மை தன்மையுடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் சமூகம் டிவி நியூஸோடு இணைந்திருங்கள்.